ஒரு 500 பேர் உட்கார்ந்துங்கிற சபையில வந்து உன் கொண்டாட்டி நல்லவன் பெருமைப்பட்டான், கொண்டவனை விட்டுட்டு கண்டவட்ட கால் தூக்குவான்றே கண்டாட்டி அசிங்கம் இல்ல? ஓ பெருமை போய் தெரு மேல போய் பொண்ணு தேடினாங்க, பொண்ணு கிடைக்கல. இந்த மாதிரி நானே அப்பா என் அம்மா மூணு பேரு பொண்ணு தேடிங்க, ஊரு ஊரா வந்து நின்னா அப்படியே ஊர் மேல வந்தீங்க. ஆமா, நாங்க இப்போ பெருமாள் கடற ஊர் மேல போறது நாடகம் எனக்கு எத்தனையோ பொண்ணு ஊர் ரூபா தேடி பார்த்து பொண்ணு பொண்ணு ஆட்சி வர ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு பிகர் ஒண்ணு வந்து ஆட்சி சூப்பர் பிகர் வந்து ஆட்சி சபையில ஆட்சி அண்ணன் ஒன்னே என் அம்மா சொல்லிட்டேன். என்ன கட்டணா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன். மாமனார கூட்டு பெரிய குடிச்சு காட்டிட்டோம், பெரிய குடிச்ச பச்சை பந்து போட்டான். ஆமா, ஏன்னா ஒண்ணு தெரியாது புள்ளி தங்கச்சி நம்மளுக்கு. ஆமா, இத தனியா உகார வச்சா ஒண்ணு தெரியாம போடுறதுக்கு. ஆமா, ஒண்ணுமே தெரியாது. அதனால பொண்ணு ஒரு ஆள் வேணும், தனி ஒரு ஆள் வேணுமே வேணுமே. அப்படி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட விட்டுட்டேன். ஓ ஓ பொண்டாட்டியா? ஆமா. ஓ அண்ணிக்கு அண்ணி சொந்த ஒரு நாத்திரம் ஒரே நாத்திரம் வயது வந்துக்குது. ஆமா, நம்ம வந்து பிறகு வயது வந்து வந்துச்சு. நம்ம கூட இருப்போம் இருப்போம் அப்படின்னு தெரியும் தெரியாது சொல்லி சொல்லி கொடுப்போம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ள விட்டு உள்ள விட்டுட்டா உள்ள விட்டுட்டேன்னா இப்பெல்லாம் 9 நாள் 11 நாள் உள்ளுக்குறாங்க. ஒரு மாசம் உப்பு
தங்கச்சிக்கு முன்னாடி வயிறு உப்பின்னு வருது, உப்பின் வருது. நான் நினைச்சுக்கல கல்லு கல்லு போறப்படி மழுகுது. ஏதோ மகோதரம் கட்டி உள்ள வந்துருக்குது, கட்டி அத கிளம்பி டாக்டர் கூட்டு மேல கிளம்பி நேரா டாக்டர் கூட்டு கிடக்குது. உள்ள பாடி உருவன மாதிரி உருவனா பூரா ஜாக்கெட்ல பிச்சு போட்டு பதினெண்டு பந்து உனக்கு வீடு துணி பந்து துணி பந்து சத்தியமா என்ன பேசி கட்டு வந்து ஆம்பளை பழுது எண்ணிக்கை அயலாக்குது. நீ கல்யாணம் பண்ணுவா உள்ள விட்டு மாதிரி என்ன சத்தியமா என் தங்கச்சிக்கும் என் பொண்டாட்டிக்கும் சேர்ந்து ஒரு புள்ள வருது. சரி பின்ன நீ பொம்பளை நினைச்சு போனாக்கா உள்ள விட்டு மாதிரி அவன் தங்கச்சிக்கு புள்ள விட்டுதான் அவன் அவன் தங்கச்சி உள்ள விட்டு விட்டு சரி கட்டி வச்சு பொண்டாட்டி பொண்டாட்டி இல்லவே இல்ல Thank you.
ஆணவம் அகங்காரம் போய் ஒரு பொம்பளை வந்து குஞ்சு குமரம் பண்ணி இவளுக்கு உங்க ஒரு நாள் நடராஜ் வாஜியார் என்ன பண்ணாரு, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, விக்கி வந்ததுனால வர்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. லேட்டானா நடராஜ் வாஜியார் என்ன பண்ணாரு, பாண்டியா இந்த மாதிரி மதிவானம் தாளகாரம் வரல நேரா திருவண்ணாமலையில இருந்து அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல அந்த ரங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு பாரு, அதுக்கு எதிர்த்த மாதிரிதான் உண்டு ஊருக்கு பைபாஸ்க்கு பக்கத்துலயே இருக்குது. ஆவேரி முண்டிக்கு போ, இந்த மாதிரி மதிவாடின கையோட இட்டுன்னு வந்து அவர் ரெண்டு நாள் நாடகத்துக்கு வரல, ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணிக்கலாம் பாண்டியன், ஒரு எக்ஸல் சூப்பர் ஒன்னு வச்சுக்கலாம், எக்ஸல் சாம்பு, அது முழு கலர் வண்டி, அதை எடுத்துக்கணும். பெட்ரோலுக்கு 100 ரூபாய் கொடுன்னு கேட்டுக்கிறான். ஆமா அவரு 100 ரூபாய் கொடுத்துக்கிறார், எடுத்துக்கணும். அதுக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிறான். அந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா ஓடும், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாக்க 17 கிலோமீட்டர் தாண்டாது. பிரேக் ரெண்டு பிரேக்குமே இல்ல இல்ல, இந்த காலாலேயே தேச்சுட்டு தான் போவான். மாசத்துக்கு 4 ஜோடி செருப்பு வாங்குறான் பிரேக் போடுறதுக்கு. நேரம் வந்தான் என் வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் கோவில், விநாயகர் கோவிலுக்கு பின்னாடி வண்டியை விட்டுட்டு ஏன்னா மதியானம் நீ வந்தான் என் பொண்டாட்டி ஏறணுமே உனக்கு தெரியும். சரியா ஓ நம்ம மதியான்னு கூட்டினு வரா, நம்ம மச்சனை வந்துக்கிறாரு வந்துக்கிறாரு. முதல்ல தண்ணி எடுத்து குடுக்கணும் குடுக்கலாம். எங்க ஏந்திருங்க என்ன எழுப்பிட்டு எழுப்பிட்டு அவ தொம்பல தண்ணி எடுத்துன்னு வெளியே வந்தா, வெளியே வந்தாங்க. எங்கிட்ட சொல்லாதே வந்தவங்களுக்கு தண்ணி குடுக்க பாக்க என் பொண்டாட்டி அவ எடுத்து வந்து இப்படி கொடுத்தா கொடுத்தா அண்ணி தானே அப்படின்ட்டு மச்சின் பொண்டாட்டி கூப்பிட்டா மச்சின் அவனுக்கு கிளம்பிட்டு இவன் என்ன பண்ணா தண்ணியை கொடுத்த உடனே என் பொண்டாட்டிக்கு எப்பயுமே தண்ணிய இப்படி உள்ள கையில வச்சு இப்படி குடுக்கற பழக்கம், முதட்டுல கைய வச்சு தண்ணி யாருக்குமே குடுக்க கூடாது. ஏன் சொல்லு, இந்த விரல அந்த தண்ணியில படக்கூடாது,
அந்த தண்ணி அடுத்தவங்க குடிக்கூடாது. ஒரு சிலர் தண்ணி பெறப்பட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதனால கீழே வச்சுதான் குடுக்கணும். ஏன் பொண்டாட்டி அப்படி எடுத்து கொடுத்தா பாரு, இவன் மேல பிடிச்சி உலகத்துல வச்சு வாங்கறது இல்ல, வாங்கறதில்ல, இவன் என்ன பண்ணா கீழே பிடிச்சி வாங்கின மாதிரி என் பொண்டாட்டி கை இவன் மேல பட்டு அன்னையிலிருந்து ஒரு நாள் வந்தாமா அன்னைக்கே அட்ரஸ் மாத்திட்டு என்ன விளக்கம், அதாவது மகாலட்சுமி கலாட்சி முந்தைய அழகான திருச்சபை, நிலவளம், நீர்வளம், குடிவளம், செல்வவளம், சங்கீத வளம், ஞானம் பெற்ற நன்னகரம், இந்த நாடக கலா ரசிகர்கள் நன்னகரம், ஆமா நாடகக்கார நன்னகரம், இந்த அப்போ எதற்காக என்ற நாடகம் ஊர்ல பார்த்தா தூவார மாட்டேன், கும்பலா வந்து உட்காந்து கும்பலா வந்து சந்து புத்திர மூத்து விட்டு போல போய் கும்பலா போய் கரு தண்ணி பா கரும்புல விட்டாக்க அரை ஏக்கர கரும்பு ஆயிடுச்சு, அந்த கரும்பு விளையுமா? அண்மையாட்டி அதுல சக்கரைக்கு பயில பூரா உப்பு தானே வரும் பூஞ்சா சாமி கோயில் அப்போ எதற்காக நாடகம் வீரபத்ருடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டும். அவர் பெருமை நாடகாசிரியர், நாடக சபா வாத்தியார் நடராஜ ஆரியப்பா அண்ணருடைய இளைய பிள்ளை, அவருக்கு ஒரு ஆண் சந்தானம் வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக் கொண்டார். இந்த வீரபத்ர சாமி கிட்ட பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனை பலித்து ஒரு ஆண் சந்தானம் பிறந்து விட்டது. இரண்டு பேர் அந்த நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும். அதை விட கூடாது. அதற்காக என்ன நாடகம் நாடகம் அவர்களுக்கும் பிரம்மன் வைசன் சூத்திராண்ட சொல்லக்கூடிய நான்கு வண்ணத்தில் அமைதியாக வந்திருக்காங்க. அவர்களுக்கும் அதில் பின்செட்டு உங்களுக்கும் இந்த சிறியவன் கோடா ஆடுபொரு விளக்கம் என்னுடைய விளக்கங்க மேல கை வைக்காத. என்ன விளக்க வேண்டுமா What?
அப்படி இல்ல, அதெல்லாம் கிடையாது. நான் சும்மா லேசா ஒரு 50 பெண்ண ஒவ்வொரு பொண்ணு ஒரு மாப்பிளை பாத்துக்கிறேன். காசிபுருக்கு 13 பிரத்தவரசிக்கு 9 அப்படியே கும்பல் கும்பல தள்ளும் பாரு. கும்பல் கும்பல 25 ஒரே சீர் வரிசையில எல்லாரும் போயிடுச்சு. ஒரே சாப்பாட்டுல 9 பொண்ணு கல்யாணம். ஆமா ஓ இந்த உலகத்துல 50 மருமக எப்படி மருமக மரும 4 மருமகம் பெத்தவனா மருமகம் புடிச்சவனா மருமகளையே புடிச்சிட்டியா? மேல கைய வைக்காத, போயிட்டு வந்த விநாயகர் கோயிலுக்கு மேல போட போறான். சாமியா சரணம் ஐயப்பா. அப்போ சாமி சாமி அப்ப அப்படி இருந்தாலும் 49 பெண் பெற்றமா? எங்க மாமனார் இருக்கார் பாரு. ஆமா அப்படி எங்க மாமனார் யாரு? சத்துல தாண்ட வரக்கூடிய சதுர்முகமுடைய தெய்வம். அவருடைய இறந்த பிறவர்களுக்கும் வளர்ந்து பிறக்கு பிறந்தவர்தான் தச்சகன். அப்போ அவரு பேரை வச்சோம் தச்சக பிரம்மன். அவருக்கு இன்னொரு பேர். அப்படி இருந்தாலும் அவர் வார்த்தையை கேட்டு ஆமா இன்னொரு பெண்ணை பெற்றாரு. இப்படி ஒரு பெண்ண இன்னொன்னு 50 பெத்தெடுத்து அந்த பெத்தெடுத்த பெண்ணுக்கு அந்த கைலாய மூர்த்தியை திரும்ப செய்து வைத்தால் அவர்கள் எல்லாம் நமக்கு அடிமை, நமக்கு மரியாதை செலுத்துவாங்க. அப்படின்னு அவர் வார்த்தையை கேட்டு 50 பெண்ணு பெற்றெடுத்து அவர் பேர் தான் தாய்ச்சாய் என்று சொல்லக்கூடிய அபித குஜாம்பா. அபித குஜாம்பா அபித குஜாமா சொல்றாங்க. குஜாமா அப்படி திருமணம் செய்து வைத்தோம். எந்த ஒரு குறிப்பாடு கிடையாது. அந்த சின்ன பொண்ணு பாரு அவன் மேலதான் கொல்ல பிரியம். ஓஹோ ஆமா அபித குஜாமா. அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரு என் பொண்ண பாக்க போனாரு. அவரு என்னென்ன கொடுத்தாலும் என் பொண்ணு என்னென்ன வாய் வந்தாலும் எப்படி எனக்கு நிறைய கொடுத்துருப்பா? கண்டிப்பா ஒரு பொண்ணு கொடுக்க போனா அப்பா அம்மாவுக்கு பிய புண்ணகம் போடுவாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. வண்டு உருட்டியா மழமும் வேலி வடையும் சுட்டு வச்சுக்கிட்டேன். பதிவான மன்னவர் வந்திருக்காரா வல்லே விளக்க வேண்டும். அந்த காரணம் என்ன? பேரை வாச்சு மன்னம்மா.